ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, சஷ்டி விரதத்துல ஆறாவது நாள். இவ்வளவு நாள் நீங்க விரதம் இருக்கலனா கூட இந்த ஆறாவது நாள் மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்தாலே நீங்க கேட்டது கேட்டபடி கிடைக்கும். விரதம் இவ்வளவு நாள் இருக்கலனா கூட இன்றைய ஒரு தினத்துல ஒரு பொழுது விரதம் இருந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்ற பதிவை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு தரப்போறேன். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். இன்று சஷ்டியின் ஆறாவது நாள், அதாவது கந்த சஷ்டி விரதத்துல ஆறாவது நாள் வழிபாடு எப்படி செய்யணும், முதல் நாளிலிருந்து நீங்க விரதம் இல்லைனா கூட இந்த ஆறாவது நாள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்று நீங்க ஏதாவது ஒரு பொழுதாவது விரதம் இருந்து நீங்க முருகனை வழிபடணும். இந்த மாதிரி வழிபடும் பொழுது குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கவும், இன்று ஆறாவது நாள் நீங்க இந்த தீபத்தை மாலை நேரத்துல ஏத்தணும். உங்களுடைய பூஜை அறையில எப்பொழுதும் போல விளக்கு ஏற்றி வைத்து விட்டு முருகன் படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சரி, அபிஷேகம் எல்லாமே செய்து விட்டு இன்றைய தினத்துல நீங்க மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது நீங்க கேட்டது கேட்டபடி கிடைக்கும். சூரிய சம்ஹாரம் இன்றைய தினத்துல நடைபெறுவதால எல்லா முருகன் கோவில்களையும் விசேஷமாக இந்த ஒரு விஷயம் நடைபெறும்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் எளிமையாக பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, மாலை நேரத்துல புதிய அகல் விளக்காக இருந்தாலும் சரி, பழைய அகல் விளக்காக இருந்தாலும் சரி, முருகன் படத்திற்கு முன்பாக இந்த ஆறு அகல் தீபத்தை நீங்க கண்டிப்பாக ஏத்தணும். அது நெய் தீபமாக தான் இருக்கணும். ஏற்கனவே பதிவுகள்ல நான் நிறைய உங்களுக்கு இதை பத்தி சொல்லியிருக்கேன், இந்த தீபம் எப்படி ஏத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். காலை நேரத்துல நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, மதிய நேரத்திலேயாவது நீங்க விரதம் இருந்து மாலை இந்த வழிபாட்டை செய்துவிட்டு முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். செல்வ வளமும் இதன் மூலமாக அதிகமாக பெருகும்னே சொல்லலாம். முக்கியமா கடன் தொல்லையில இருந்தீங்கன்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வழியை இந்த முருகப்பெருமான் நமக்கு காமித்து கொடுப்பார். நீங்க இந்த ஆறு அகல் தீபத்தையும் மாலை ஆறு மணிக்கு ஏற்றுங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரிலி மலரும் அதே மாதிரி செம்பருத்தி மலரும் வைங்க. சிவப்பு நிற மலர்களை வைத்து நீங்க முருகப்பெருமானை இன்றைய தினத்துல நீங்க அலங்காரம் பண்ணலாம். அதே மாதிரி தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சுக்கோங்க. காலையிலையும் மாலையிலையும் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அந்த நாமத்தை நீங்க சொல்லி முருகப்பெருமானை வழிபடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில சகல செல்வங்களும் இதன் மூலமாக வந்து சேரும். நாளை முருகருக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். அனைத்து முருகன் கோவில்கள்லயும் காலையில இது நடைபெறும். ஏன்னா நாளைக்கு திங்கட்கிழமை அப்படின்றதுனால நாளைக்கு 7:30 ராகு காலம், 10:30 யமகண்டும். அதனால இந்த நேரத்தை தவிர்த்து அதற்கு இடைப்பட்ட காலத்துல இந்த கல்யாணம் நடைபெறும். அதனால தவறாம இந்த கல்யாணத்துல நீங்க கலந்துக்கோங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருக்கல்யாணத்திற்கு செல்பவர்கள் நாளைக்கு ஏதாவது முருகருக்கு வரிசை தட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பமும் சுபிக்ஷ பெறும். இன்றைக்கு மாலைக்கு ஆறு மணிக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை சொல்லிட்டேன். நாளைக்கு நீங்க திருக்கல்யாணத்துக்கு என்ன எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டேன். இந்த வழிபாடை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் எட்டாத உயரத்தை நீங்க அடையணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம், அதையும் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு. நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.